ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஹரிஸ் வ்ளாக். இன்றைக்கி நம்மளோட சேனலில் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தான வல்லாரைக்கீரை ரெசிபி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நாம் தோட்டத்திலேருந்து வல்லாரைக்கீரையெல்லாம் பறிச்சுக்கலாம். உங்களுக்கு வெளியில் எங்கேயாவது கிடைச்சா கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. வல்லாரைக்கீரையில் வந்து சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, அப்புறமா தாது உப்புக்கள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் வெளியில் எங்கேயாவது கிடைச்சா கூட வாங்கி இதை செஞ்சு பாருங்கள். இதில் வந்து கொஞ்சமாக கசப்புத்தன்மை இருக்கும் அப்படின்றதுனால நாம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எல்லாம் பறிச்சாச்சு. பறிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. மண் எதுவுமே இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துட்டு அதை வந்து நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. காம்பையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 10-15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நம்மளோட கீரை பொரியல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் சின்ன வெங்காயத்துலேயும் அதிக மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படின்றதுனால நம்ம அதையே சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறமா அது பொன்னிறமாக வரட்டும். இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வல்லாரைக்கீரையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி சுண்டை வதக்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தேங்காய் சீவி துருவி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட வல்லாரைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட கசப்புத்தன்மை தெரியாது அப்படின்றப்போ ரொம்பவே சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வெளியில் எங்கேயாவது கிடைச்சா கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இதை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. வல்லாரைக்கீரை வந்து ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்றப்போ குழந்தைங்களுக்கும் இதை அடிக்கடி உணவில் சேர்த்து கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இதை வந்து நார்மலாக நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.